Students, in this video, you are all seeing the picture about the ascent of sap. Saarecham patri, adarkana picture paakro. And this part is root hair. The osmosis pushes water to root hairs. Osmosis abindrathu enadhu savvudu paraval. Appa namma adu enna eduthittu pogudhu andha pressure moolama abinaaka water molecules root hairs. அப்ப அந்த தாவரத்தோட அந்த வேர் தூவிகளுக்கு எடுத்து செல்லுது. அண்ட் தி கேபிலரி ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் ரைஸ் அப் வாட்டர் அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அப்போ நுண் துளை ஈர்ப்பு விசை அப்படி இல்லாட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா தந்துகி குழாய் விசை அப்படின்றதான் கேபிலரி ஆக்ஷன். ஸோ அது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்க இந்த விசை மூலமா நீர் வந்து தண்டோடைய அடிப்பகுதிக்கு எடுத்து செல்லுது. Then the root pressure pushes water to stem. அப்ப வேர் அழுத்தமானது நீரை எங்க எடுத்துட்டு போகுது தண்டு பகுதிக்கு தள்ளப்படுது எடுத்துட்டு செல்லுது. This one is the tip of the plant. The transpiration creates transpiration pull. அப்ப நீராவி போக்கு நிகழ்வு மூலமா நமக்கு என்ன உண்டாக்கப்படுதுன்னா ஒரு இழுவிசை, அதாவது நீராவி போக்கு இழுவிசை நமக்கு ஏற்படுத்துது. And the upward, upward அப்படின்னது நமக்கு மேல் மேல் நோக்கி. The upward movement of water and minerals from roots to different plant parts is called ascent of sap. அப்போ water molecules நமக்கு மேல் நோக்கி எடுத்து செல்லப்பட பொழுது ப்ளஸ் என்னவும் எடுத்துகிட்டு போகுது கனிமங்களை எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னா ரூட்லேருந்து தாவரத்தோடைய பிற பகுதிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வு நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா அசன்ட் ஆஃப் சாப் சாரேற்ற நிகழ்வு. ஸோ இட் கண்டெயின் ஃபோர் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரூட் ப்ரெஷர். ரூட் ப்ரெஷர் மீன் இன் தமிழ் தாவரத்தில் இருக்கக்கூடிய வேரோடைய அழுத்தம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அப் டு த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்ங்கிறது நமக்கு வாட்டர் அப் நமக்கு மேல் நோக்கி டூ எங்க எடுத்துட்டு போகுதுன்னா பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அப்ப ரூட்லேருந்து நமக்கு வாட்டர் மாலிகுல் மேல் நோக்கி ஸ்டெம் தண்டோடைய அடிப்பகுதிக்கு எடுத்து சொல்லக்கூடிய ப்ரெஷர் தான் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ரூட் ப்ரெஷர். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் கேபிலரி ஆக்ஷன் தந்துகி குழாய் விசை ஆர் நுண் துளை ஈர்ப்பு விசை. த வாட்டர் இஸ் ரைசஸ் இன் எ கேபிலரி டியூப் பிகாஸ் ஆஃப் பிசிக்கல் ஃபோர்ஸ். அப்போ நீர் அல்லது வேற ஒரு திரவம் இந்த நுண்துளை அதாவது நமக்கு கேபிலரி டியூப் நுண்துளை குழாய்னு சொல்றோம் இல்லையா அதன் மூலமா எடுத்து செல்லப்படும் பொழுது என்ன நமக்கு அங்க இன்வால்வ் ஆகுது அப்படின்னா பிசிக்கல் ஃபோர்ஸ் ஒரு இயற்பியல் விசையோட காரணமா நமக்கு தண்ணீர் நீர் நமக்கு மேலேற்றப்படுது. தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் இஸ் கொஹிசன் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ கூட்டிணைவு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல நீர் வந்து அந்த நீர் மூலக்கூறுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையை தான் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கொஹிசன். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் அட்ஹெஷன் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். அப்ப தமிழ்ல நமக்கு இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒட்டிணைவுன்னு சொல்றோம். அப்ப பல்வேறு வகையான மூலக்கூறுகள் இது நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அந்த நீர் மூலக்கூறுகளுக்கு மட்டும் ஈர்ப்பு விசை. ஆனா இங்க நமக்கு என்ன பாக்குறோம்னா டிஃப்ரெண்ட் பல்வேறு மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்க அட்ஹெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சீ த நெக்ஸ்ட் டாபிக் பிளட். பிளட் இஸ் த மெயின் சர்க்குலேட்டரி மீடியம் இன் த ஹியூமன் பாடி. அப்போ ரத்தம்ங்கிறது மனிதன்ல ரத்த ஓட்டத்தை எடுத்து செல்றதுக்கான ஒரு மீடியம் நமக்கு அவசியமா இருக்கு. அண்ட் த காம்பனன்ஸ் ஆஃப் பிளட் ஆர் டூ டைப்ஸ். ஒன் இஸ் பிளட் பிளாஸ்மா அண்ட் த ஃபார்ம் எலமெண்ட்ஸ். பிளாஸ்மா, ஸோ பிளாஸ்மா இட் இஸ் கான்ஸ்டியூட் அபவுட் 55% ஆஃப் த பிளட். அப்போ ரத்தத்தில் 55% என்ன நமக்கு இருக்குன்னா பிளட் பிளாஸ்மா. Contains proteins, enzymes, hormones, vitamins. So these are all present in the plasma.
அண்ட் செகண்ட் பார்ட் இஸ் த ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ், ரத்தத்தின் ஆக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். இட் கண்டெய்ன்ஸ் மெயின்லி த பிளட் செல், எஸ்பெஷலி த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் ஆர் பிரசன்ட்.